ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ தமிழ்நாடு அளவில் ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு வந்து பயன்படும். இது இலவசமான ஒரு தேர்வு தான். இது எதற்கான ஒரு தேர்வு அப்படின்னா, ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, 6 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா தான் உங்களை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஒரு பயம் இல்லாமல் போக முடியும். ஓகேங்களா? இந்த 4 தேர்வுகளையுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ கரெக்டாக வந்து 3 மணி நேரம் டைம் செட் பண்ணி கரெக்டாக வந்து ஓஎம்ஆரில் எழுதி கரெக்டாக எவாலுவேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் டே அப்படிங்கிறது ஒரு பயம் இல்லாத ஒரு நாளாக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த தேர்வை வந்து நாங்கள் நடத்துகிறோம். இந்த 4 தேர்வுகளில் ஒரு தேர்வு வந்து தமிழ் மட்டும் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். மற்ற 3 தேர்வுகளுமே டிஎன்பிஎஸ்சி தரத்தில் தமிழ், மேக்ஸ், ஜிகே மொத்தம் 200 வினாக்கள் வந்து இருக்கும். தமிழ் 100 மதிப்பெண்களும் மேக்ஸ் 25 வினாக்களும் ஜிகே 75 வினாக்களும் சேர்த்து உங்களுக்கு 200 மதிப்பெண் தேர்வு வைக்கப்படும். முதல் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு 6th to 10th 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் ப்ளஸ் சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மட்டும் உங்களுக்கு தேர்வாக நடத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா முதல் தமிழ் அப்படிங்கிறது ஒரு 100 மதிப்பெண்ணாக இருக்கிறதுனால அந்த ஒரு தேர்வு மட்டும் நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் ஃபுல் டெஸ்ட் தேர்வாக நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டைம் டேபிள் என்ன, தேர்வு எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கடைசி வரையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த தேர்வுகள் அனைத்துமே வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட வினாக்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வினாக்கள் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வரப்போகிறதுனால ஒரு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து கண்டிப்பாக இந்த 4 தேர்வுகளும் உங்களை போக்கும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய 10ஆம் தேதி நடக்கும்போது இந்த தேர்வு முழுக்க முழுக்க தமிழ், அதாவது 6th to 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் ப்ளஸ் சிலபஸ் டாபிக் இருக்கக்கூடிய தமிழையும் சேர்த்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். செகண்ட் டெஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 14/7/2022 ஃபுல் டெஸ்ட்டு 2 வந்து உங்களுக்கு நடக்கப்போகுது. தேர்ட் டெஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 17/7/2022 ஃபுல் டெஸ்ட்டு 3 நடக்கப்போகுது. ஃபோர்த் டெஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4 நாள் கேப் போட்டு 22ஆம் தேதி நடக்க போது, மேக்ஸிமம் 23ஆம் தேதி எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு 24ஆம் தேதி நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவீங்க. ஸோ இந்த தேர்வுகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரத்தில் நடத்த போகிறோம். வீட்டிலேருந்து எழுதுனா உங்களுக்கு வினாத்தால் வந்து பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவோம். ஸோ எழுதக்கூடிய ஓஎம்ஆரையும் வந்து நீங்கள் இப்போவே எல்லோரும் 200 மதிப்பெண் ஓஎம்ஆரை வந்து முடிஞ்ச வரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் ஓஎம்ஆரை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பிரிண்ட் அவுட் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 200 மதிப்பெண் ஓஎம்ஆர் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. ஸோ அதை இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தேர்வுகளை நீங்கள் நோட்டிலையோ பேப்பர்லையோ எழுதி பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக ஓஎம்ஆரில் தான் எழுதணும். ஓஎம்ஆரில் எழுதி நீங்கள் திருத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் பயம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதாவது நீங்கள் கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பீங்க, ஓஎம்ஆரில் எழுதும் போது 52வது கொஸ்டினில் மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக 53வது கொஸ்டினில் மார்க் பண்ணியிருப்பீங்க, இப்படி மார்க் பண்ணி எத்தனையோ பேரோட வாழ்க்கை வந்து போயிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தவறுகளை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் இந்த 4 தேர்வுகளும் எழுதணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ கட்டாயம் அனைவரும் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 4 to 5 ஓஎம்ஆர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஓஎம்ஆர் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கூட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சில ஷாப்ஸில் வந்து பிரிண்ட் அவுட் வந்து ஒரு 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 இது வந்து 10 ரூபீஸ் சொல்லுவாங்க, ஸோ 5 இது 50 ரூபான்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் இல்லாமல் கூட எவ்வளோ காஸ்ட்டை கம்மி பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ காஸ்ட்டை கம்மி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 ஓஎம்ஆர் இருந்தால் போதும் இந்த 5 டெஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இந்த 5 தேர்வுகளையும் நீங்கள் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி தேர்வாக நினைத்து எழுதுங்க. இதில் வரக்கூடிய மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்னு ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லைன்னா 10 மதிப்பெண் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸாமில் இருக்கிறத ஒரு 5 மதிப்பெண் அதிகமாகலாம், இல்லை 5 மதிப்பெண் குறையலாம். இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் எடுக்கக்கூடிய வினாக்கள் அத்தனையுமே வந்து ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வினாக்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த தேர்வுகள் அனைத்தையும் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து டவுட் வரும், தேர்வு எங்கே சார் நடைபெறும், எத்தனை மணிக்கு நடைபெறும், எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது. ஸோ அதற்கான பதிவை நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? தேர்வு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறது போல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 10 மணிக்கு எல்லோரும் கம்பல்சரியாக டெஸ்ட் எழுதணுமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சில பேர் ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 10 to 1 எழுதி 10, 11, 12, 1 எழுதி பழகினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 10 மணிக்கு அலாரம் வச்சு இன்னைக்கு, அதாவது அது இந்த 4 நாள் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 10 மணிக்கு எக்ஸாம் நினச்சிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 10 மணிக்கு நான் நீங்கள் அன்றைக்கி ரீசன் சொல்ல முடியுமா?
எனக்கு சமைக்கிற வேலை இருந்துச்சு, நான் வெளில போகிற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த நாலு நாளுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ரீசனும் சொல்லாமல் 10 to 1 எழுதி எழுதி பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு நல்லபடியான மதிப்பெண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், எனக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் தேர்வு எழுதிடுங்க. நீங்கள் 10 to 1 எழுதலாம், இல்லை ஈவினிங் நைட்டு 7 to 10 எழுதலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ளே மேக்ஸிமம் தேர்வை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுகள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த 10 to 1 நாங்கள் கொஸ்டின் அனுப்பி நாங்கள் வந்து 10 மணிக்கு கொஸ்டின் அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மணிக்கு தேர்வை முடிக்க சொல்லிடுவோம். 1 மணிக்கு தேர்வை முடிக்க சொல்லிவிட்டு ஓஎம்ஆரை உங்களை வைக்கிற சொல்லிடுவோம். 2 மணிக்கு உங்களுக்கு 1 ஹவர் ஆனால் எழுதின உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணிக்கு என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் ஆன்சர்க்கு அனுப்பிவிட்டு உங்களை திருத்த சொல்லுவோம், ஓகேங்களா? ஆன்சர்க்கு அனுப்பலாம், இல்லை வீடியோ சொல்யூஷனாக கூட கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சொல்யூஷனாக கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை ஆன்சருக்கே நாங்கள் டேரெக்டாக அனுப்புனாலும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த 2 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வரும், நீங்கள் திருத்திக்க வேண்டியதான். திருத்திட்டு உங்களோட மார்க் என்ற லிங்க் கொடுப்போம், மார்க்கை நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவில் உங்களுடைய மதிப்பெண் என்ன இருக்குது தரவரிசை பட்டியலில் நாங்கள் வெளியிடுவோம். உங்களோட உண்மையான மதிப்பெண்ணை பதிவிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வினாத்தாளில் தமிழ்நாடு அளவில் தேர்வு எழுதினவங்களில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் இப்போ 100 பேர் எழுதுறாங்க, உங்களோட உண்மையான மதிப்பெண் வந்து ஒரு 10 மதிப்பெண்ணா கூட நீங்கள் அதை தான் பதிவிடணும், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் அடுத்த டேஸில் ஓ நமக்கு முன்னாடி இப்போ ஒரு 80 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், இன்னும் நல்லா படிப்போம். நீங்கள் ஃபேக்காக வந்து 80 மார்க்கு, 90 மார்க்கு, 99 மார்க்கு, சில பேர் 100க்கு 110 என்ட்ரி பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ணீங்கன்னா இது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது, இதில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். இந்த தேர்விற்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறோம், ஓகேங்களா? இந்த தேர்வு எழுதின அத்தனை மாணவர்களோட லிஸ்ட்டையும் எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாடு அளவில் உங்களோட மதிப்பெண் இந்த அளவில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பேட்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50,000 to 50,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 5,000 பேர் தேர்வு எழுதுறாங்கன்னா 5,000 பேர் நீங்கள் இத்தனை இத்தனை இடத்துல இருக்கீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரிஜினலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க 1 லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஓகேங்களா? 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் அவங்க சில பேர் காலேஜ் படிக்கிறவங்க, சில பேர் சும்மா ஜாலிக்கு அப்ளை பண்ணுறது, இப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு உண்மையான போட்டி அப்படிங்கிறது 1 லட்சத்துக்குள்ளே தான். அந்த 1 லட்சத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு 7,000 குள்ளே வரணும், அதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ இந்த 5,000 ரேங்கில் நம்ம 100 ரேங்க்குள்ளே வரணும், 50 ரேங்க்குள்ளே வரணும்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 லட்சம் பேரில் நீங்கள் என்ன செய்யலாம், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி எழுத வேண்டிய ஒரு எக்ஸாமினேஷன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தேர்வு, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுடைய சக்ஸஸ் அண்ட் கவின் அகாடமி பேட்ச்சில் இருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க மட்டும் யாராவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த இது கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரியாதவங்க கமெண்ட்ஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல் கமெண்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த பேட்ச்சுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த லிங்கில் அந்த டெலிகிராம் பேட்ச்சில் தான் உங்களுக்கு எல்லா தேர்வுகளும் நடக்கும், மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அதில் நாங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற விவரங்கள் எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பேட்ச்சுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறோம். எப்படியெல்லாம் டெஸ்ட் எழுதணும், எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து அதில் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இடையில இந்த பெட்வீன் கேப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 10 இடையில 3 நாள் இருக்குது, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு சில ஷார்ட்கட்ஸ் வீடியோ இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான அது தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் வினாக்கள் ஷார்ட்கட் வீடியோவாகவோ இல்லை இம்பார்ட்டன்ட் வினாக்களாகவோ பிடிஎஃபாகவோ நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த 4 தேர்வுகளும் தான் நம்ம அகாடமியில் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய இந்த 4 தேர்வுகள். ஸோ இந்த 4 தேர்வையும் அனைவரும் கட்டாயம் எழுதணும். ஸோ இந்த தேர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம், ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதிய மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.